ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் வந்துட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்க போகிறேன். இப்போ இது கூடவே நான் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தி வணக்கிறதுனால இது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 10-12 முந்திரி சேர்த்திக்க போகிறேன். இது வந்து நம்மளோட கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், அதனால தான் இதை சேர்த்திக்கிறோம். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2-3 துண்டு இஞ்சி, 2-3 பல்லு பூண்டு சேர்த்திக்க போகிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி, 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நான் இது சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்க போகிறோம். இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கேஷ்நட் எல்லாம் சேர்த்திருக்கனால இது சீக்கிரமாக திக் ஆகிடும். அதனால இது எப்போவுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நான் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்திக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இதை சேர்த்திருக்கேன். இதை ஏற்கனவே நான் பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், இது எல்லாமே சேர்த்திக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்க போகிறோம். ஏற்கனவே வெங்காயம் வணங்கும் போது சேர்த்திக்கும், பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுலாம். இது கூடவே ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரை நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவியை வந்து நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி குக் ஆயிருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்க போகிறோம். நான் ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவி. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு கசூரி மெத்தி இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். அது ஃபைனலாக சேர்த்திக்கிட்டால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இந்த பட்டரோட ஸ்மெல்லோடு இந்த கிரேவி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.